முடுகு வந்த பின் காக்கும் முறைகள். வாரத்திற்கு இரண்டு முறை தலைக்கு சீகக்காய் போட்டு குளிக்க வேண்டும். சீகக்காய் பவுடர் தரமானதாக இருக்க வேண்டும். பொடுகு வந்த பின் தலையில் அரிப்பு அதிகமாக ஏற்படும். அதனை விரல் நகம் வைத்து சுரண்டக்கூடாது. முக்கியமாக கடைகளில் கிடைக்கும் கண்ட கண்ட கிரீம்களை வாங்கி தலைக்கு தேய்க்கக்கூடாது. அதிக நீரில் குளிக்க வேண்டும். எண்ணெய் அதிகம் உள்ள உணவு பண்டங்களை தவிர்த்து விடுங்கள். தலையானை உறைகள் மற்றும் தலையானை சுத்தமாக வைத்து பயன்படுத்துதல் வேண்டும். சீப்பு, தலை துவட்டும் போது டவல், ஹேர் கிளிப் என்று தலைக்கு பயன்படுத்தும் அனைத்துமே தனித்தனியாக பயன்படுத்தவும். அடுத்தவர்கள் பயன்படுத்துவதை எக்காரணம் கொண்டும் உபயோகப்படுத்தக்கூடாது. சீப்பை 3 நாட்களுக்கு ஒரு முறை வெந்நீரில் போட்டு அலசிய பின்புதான் பயன்படுத்த வேண்டும். வாரம் ஒரு முறை ஊற வைத்த வெந்தயத்தை அரைத்து தலைக்கு தேய்த்து குளிக்கவும். எலுமிச்சை சாறு, முட்டையின் வெள்ளைக்கரு, வெள்ளை முள்ளங்கி சாறு இவற்றில் ஏதாவது ஒன்றை தலையில் தேய்த்து குளிப்பது மிகவும் முக்கியம்.